வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் தரப்புலேருந்து கேலக்ஸி A52 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து கேலக்ஸி A50யோட யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 வந்து கொடுத்துருக்காங்க. 1UI 3.1 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1UI 3.1 வச்சுருக்க எந்த ஃபோன்னாலும் வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக வந்து பார்க்கலாம். கேலக்ஸி A50யோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 90Hz AMOLED டிஸ்பிளே. நீங்கள் ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேட்டரியை சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் டிஸ்பிளே செட்டிங் போங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிட்டு மோஷன் ஸ்மூத்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90Hz ரிஃப்ரெஷ் வந்து ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். நீங்கள் இல்லை எனக்கு பேட்டரி சேவ் பண்ணணும் 60Hz சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மோட் வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ டிஸ்பிளே செட்டிங்ஸில் இருக்கும். டார்க் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே பேட்டரி வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். உங்களுக்கு டார்க் மோட் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் டார்க் மோட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்க் மோடில் இருக்கும். டார்க் மோட் செட்டிங்ஸ் ஆப்ஷனும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து வேணால் டார்க் மோட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கூட வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் ஷீல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து புக்ஸோ இல்லை ஆர்டிகல்ஸ் ஏதோ படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ லைட் வந்து ஃபில்டர் பண்ணி ஐயில் வந்து ஸ்ட்ரெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இது போக டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸி மோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா பெருசாயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பீப்புளுக்கு டிஸ்பிளே வந்து ஈஸியாக தெரியறதுக்காக இந்த மோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எச் பேனல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் குயிக்காக லான்ச் பண்ணுற ஆப்ஸை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எச் பேனலில் வந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து புல் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் ஆப்ஸ். இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஆப் இருந்தால் எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஆப் லிஸ்ட் வரும். இப்போ ஜிமெயில் ஆட் பண்ணால் வந்து இப்போ வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் குயிக் லான்ச் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த எச் பேனல் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். 1UI 3.1 மெயினாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியாவை பயங்கரமாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபுல் டவுன் பண்ணிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியா வரும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நீங்கள் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டாப் 3 பட்டனைக்கான கிளிக் பண்ணுங்கள். எடிட் பட்டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் வந்து டாகிளில் இல்லை. நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே புல் பண்ணிங்கன்னா டார்க் மோட் வந்து இப்போ இந்த டாகிளில் வந்து ஆட் ஆயிரும். 1UI 3.1 ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஸ்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹைட் ஆப்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அமேசான் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அமேசான் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் செக்யூரிட்டிக்காக ஏதாவது ஆப்ஸ்லாம் ஹைட் பண்ணால் நீங்கள் வந்து ஹைட் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறையா ஃபோன்ஸ் டிஸ்பிளே சைஸ் வந்து பெருசாகிட்டே போகுது. நீங்கள் இப்படி நீங்கள் எங்கே புல் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். எல்லோரும் இப்போ நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா இருக்கான்னு வந்து கேட்குறீங்க. 1UI 3.1 கால் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து டயலர் ஓப்பன் பண்ணுங்கள். டயலர் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் கால் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர்லேருந்து வர கால்ஸ் மட்டும் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி A52 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீன் போங்க. லாக் ஸ்க்ரீன் போனால் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிளிக் பண்ணக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஷோ பண்ணணும், 10 செகண்ட்ஸாக இல்லை எப்பயுமே ஷோ பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து 10 செகண்ட் ஷோ பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கிளாக் ஸ்டைலில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிளாக் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து தெரியும். 1UI எப்பயுமே வந்து நிறையா கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செட்டிங்ஸில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்க்குள்ளே வந்து போங்க. அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் அண்ட் கெஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வேக், டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன், இந்த மாதிரி வந்து நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 மோட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குயிக் ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கெஸ்டர் வேணுமா பட்டன் வேணுமா அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பட்டன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டபுள் டேப் ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 100 மோட் வந்து எனேபிள் ஆயிரும். நீங்கள் வந்து கேமிங் சேனல்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து வாங்க. நீங்கள் டிவைஸ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணால் இந்த சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மீடியா சவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் மைக்கியூ ரெக்கார்ட் பண்ணால் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p 720p இல்லை 480p வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் டூல் பார் எடிட் ஆப்ஷன்ஸ்லாம் வரணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டூல் பார் வரும், இல்லைனா வந்து வராது. அட்வான்ஸ் ஃபீச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் மெசேஞ்சர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை,
உங்களுக்கு வந்து இப்போ மல்டிபிள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரே ஃபோனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து க்ளோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஒரே ஃபோனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்யூஐ 3.1 அட்வான்ஸ் ஃபீச்சர் கீழே கேம் லான்ச்சர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேம் லான்ச்சருக்குள்ளே போனதுக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் இந்த லைப்ரரியில் இருக்குதுன்னு வந்து தெரியும். நீங்கள் வேணால் இன்னும் சில கேம்ஸ் இல்லை ஆப்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேம் லான்ச்சரில் இந்த டாப் 3 ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கேம் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் கேமில் என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணும் கேம் விளாடும்போது அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேம் பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமா இல்லை பேட்டரி சேவ் பண்ணுற ஆப்ஷன் வேணுமா அப்படின்ற எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்யூஐ 3.1 பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேட்டரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் யூசேஜ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து வரும். இப்போ உங்களுக்கு வந்து பவர் சேவிங் மோட் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் சேவிங் மோட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆப் பயங்கரமாக பேட்டரி ட்ரெயின் பண்ணுன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங்கில் வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் ஒன்று ஆட் பண்ணி விட்டேன்னா இனிமேல் இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகாது. கேலக்சி A50 வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் சாம்சங் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கினீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிங்கன்னா வந்து ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒர்க் ஆகாது. ஒன்யூஐ 3.1 டிஃபால்ட்டாக வந்து ஹோம் அண்ட் ரீசன் ஆப் பட்டன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு வந்து நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் டிஸ்பிளேக்குள்ளே போங்க. டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு நேவிகேஷன் பார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸ்வைப் கெஸ்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்வைப் கெஸ்டர்ஸ் எனேபிள் பண்ணக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி வந்து யூஐ ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் A52 கேமராவில் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அப்போ நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 MP மோடில் கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3.4 ரேஷியோக்கான கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 MP ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணி வந்து 64 MP வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோனை பயங்கரமாக யூஸ் பண்ணுவீங்க பட் வந்து நான் என்னோடய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் டிஜிட்டல் வெல்பிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட கம்ப்ளீட் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வரும். நீங்கள் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆப் டைமர்க்குள்ள போங்க. போயிட்டு ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டைம் வந்து இருக்கும். இப்போ பப்ஜிக்கு வந்து நான் ஆப் டைமர் வந்து ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து வந்தனால பப்ஜி வந்து இன்றைக்கி வந்து விளையாட முடியாது. இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட கேமிங் டிசைஸ்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சு மோர் இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் வந்து நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பப்ஜி மொபைல் வந்து விளையாட முடியாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A50 இருக்க மெயின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நம்ம சேனலில் வந்து கூடி சீக்கிரம் ஒன்னோட ஹிட்டன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக உங்ககிட்ட ஏதாவது யூனிக் ஒன்யூஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.